அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூரில் பிரம்மாண்டமான ஷோரூம் நம்மளுடைய ஜோஸ் அலங்காஸ். நம்மளுடைய ஜோஸ் அலங்காஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெகா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட். என்னடா நம்ம துணிக்கு தான் ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம ஜோஸ் அலங்காஸில் நம்ம தங்க நகைக்கு ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே கிளம்பி வாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் தங்க விலை ஏறிட்டே போயிட்டுருக்கு இல்லையா, அந்த தங்க விலத்தை நம்ம எல்லாருமே வாங்கணுன்றதுக்காக நம்ம ஜோஸ் அலங்காஸில் சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 50% ஃப்ளாட் ஆஃபர். என்னென்னா நீங்கள் வாங்குகிற தங்க நகைக்கும் எல்லாத்துக்கும் 50% செய்தாரம் தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. தங்கத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாதுங்க, வைரத்துக்கும் கொடுத்துருக்காங்க, பிளாட்டினமும் கொடுத்துருக்காங்க. வைரம் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினமுக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கும் இருக்குது, கொலுசு மெட்டிக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இது சூப்பரான ஆஃபர். இந்த ஆஃபரை வந்து தான் இன்றைக்கி லான்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. வெள்ளூர் ஜோஸ் அலங்காஸில் சூப்பரான ஆஃபர் வந்து உங்களுக்காக லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த லான்ச் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட் விஐபி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா விஜயகுமார், மாமன்ற உறுப்பினர், வேலூர் மாநகராட்சி 50வது வார்டு. அவர்களை அன்புடன் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு புக்கை நம்மளுடைய ஜோஸ் அலங்காஸின் சார்பாக கொடுப்பாங்க. தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் குத்து விளக்கேற்ற மாதிரி அழைக்கின்றோம். மேம் ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு 50% ஃப்ளாட் ஆஃபர் சேதாரத்தில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஆஃபர் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலான ஒரு மொமெண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கேண்டல் ஏற்று போகிறோம் எல்லாரும், நல்ல ஒரு கை தட்டலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, மேம்கிட்ட கேட்க போகிறோம். பெண்கள்னாவே தங்க நகை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மேம்க்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கோல்டில் வந்து என்னென்ன ஜுவல்ஸ் பிடிக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம ஜோஸ் அலங்காஸ் வந்திருக்காங்களா அப்படின்றத கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நீங்கள் சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு வந்து கோல்டு பிடிக்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க. ஸ்பெசிஃபிக் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே ஜென்ரலாக
பட் ஆனால் எலிகண்ட்டாக இருக்கிறத நகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இன்றைக்கி இந்த 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் இந்த எடிஷன் இந்த நியூ லான்ச் இது பண்ணுறது என்ன என்ன கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே ஆல் தி பெஸ்ட். மோரார்லஸ் ஜோஸ் வந்து நான் ஆக்சுவலாக பஹரீனில் ஒரு வாட்டி போயிருக்கிறேன். எங்கள் அப்பா அங்கே இருக்கிறனால நான் பஹரீனில் ஜோஸ் அலுகாஸ் போயிருக்கிறேன், பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஜோஸ் அலுகாஸ் வெறும் தமிழ்நாட்டில் வரைக்கும் இல்லை இல்லையா, வேர்ல்டு வைடு. ஸோ அதனால் மேம் அப்புறம் வந்துட்டு நம்ம ஜோஸ் அலுகாஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், இப்போ லேடிஸ்னாவே நம்மளுக்கு இயரிங்ஸ் பிடிக்கும், பேங்கிள்ஸ் பிடிக்கும், செயின் பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஜுவல்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ஷார்ட் செயின் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு எப்போவுமே அது வந்து எனக்கு ஒரு கிரேஸ் உண்டு. அது இயரிங்ஸ் ஆஸ் யூஷுவல் தான். மற்றபடி அந்த ஆக்சுவலாக நான் வந்து டே டு டே லைஃப்க்கு போடுற மாதிரியான ஜுவல்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாங் ஹாரம் அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்குனா ஒரு நாள் ஃபங்க்ஷன் வியர் தான். ஸோ ரேர் கலெக்ஷன், அது ரேராக தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னால எலிகண்ட் இது நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். நம்ம ஜோஸ் அலுகாஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இப்போ இந்த தருணத்தில்? ஸோ இந்த 50% வேஸ்டேஜ் இது வந்து ரொம்ப சூப்பர் ஆஃபர். ஸோ இது வந்து எல்லாருமே எல்லா மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்க அவங்களோட. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், கோல்டுனாவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போது இப்போ இருக்கிற அதோட ரேட்டுக்கு. ஸோ அது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. ஓகே தேங்க்யூ மேம். ஓகே ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப எலிகண்ட்டான இருக்க டிசைன்ஸில் ரொம்ப பிடிக்கும். பெண்கள் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண விஷயம் அதே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் கிட்டே கேட்டுட்டோம், சார் கிட்டே கேட்காம இருந்தால் எப்படி சொல்லுங்கள். அதனால் மேடம் சார் கிட்டே கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே நீங்கள் சொல்லுங்கள் சார். மேம் சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய ஜோஸ் அலுகாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? இல்லை மேம்க்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வாங்கி கொடுத்தீங்க கோல்டில்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செயின் தான் வாங்கி கொடுத்தேங்க. ஜோஸ் அலுகாஸ் தான் முதல் வந்து இங்கே வேலூரில் இனாக்ரேட் பண்ணதுனால இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இன்றைக்கி மக்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடையாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பெண்களுக்கு என்னென்ன தேவையோ, ஈவன் 1 கிராம்லேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம தேவையான அளவுக்கு ரெடிமேடாக இருக்குது, நம்ம ஆர்டர் கொடுத்து செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான கடையாக இருக்கிறதுனால இதை பேஸ் பண்ணி தான் மற்ற கடைங்க வர ஆரம்பித்தது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைகள் எதுவும் இருக்காது. ஸோ நகை கடையை மையப்படுத்தி தான் இங்கே ஜவுளி கடை மற்ற கடைகள்லாம் வந்ததுனால. ஸோ இது ஆரம்பத்தில் இது வந்து நமக்கு ஒரு பொக்கிஷமாக வேலை கிடைச்சிது. இதை பார்த்துட்டு தான் அப்புறம் மற்ற கடைகள்லாம் வந்தது. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேஸ் பெங்களூர் ரோடு டச்சில் இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து செல்கிறதுக்கும் மற்றபடி இங்கே கலெக்ஷன்ஸு நம்பிக்கை நாணயம் தரம் எல்லாமே 100% நல்லா இருக்குது. ஸோ பொதுமக்கள் இந்த வேலூர் மக்கள் இதை நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவ்வப்போது போகிற ஆபர்ஸெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மக்கள் வாங்கி சொல்லணும் அப்படின்றது எங்களுக்கு தலையாய கோரிக்கை. இந்த நாங்கள் சாதாரண நபர்கள் தான், ஆனால் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ ஒரு வேலை பெருமைப்படுத்துறதுக்காக ஐயா பிஆர்ஓயா இருக்கும் மேனேஜர் சார் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் எங்களோட சிறந்தாந்த பணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோமா. தேங்க்யூம்மா. ஓகேங்க சார், தேங்க்யூ. நான் எதுவுமே கேள்வி கேட்க வேண்டாம், அவரே கொடுத்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ரொம்ப நைஸ் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, நல்ல அழகான ஒரு கருத்தும் சொன்னீங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கு நாங்கள் தான் பெருமை பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ சார். ஜோஸ் அலுகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய இன்றைக்கி வந்து 50% ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால ஏராளமான கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரிவ்யூ கேட்க போகிறோம். நம்மளுடைய ஜோஸ் அலுகாஸில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்றைக்கி ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களான்றது சில விஷயங்கள் கேட்கலாம். எங்கேருந்து வந்திருக்காங்கன்றது போலாம். ஹலோ சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்கள் பேர்? வினோதினி. வினோதினி, இவ்வளோ சாஃப்டாக தான் பேசுவீங்களோ. சத்தமாக பேச மாட்டீங்க? நல்லா தான் பேசுவேன். ஓகே, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா. ஹாய், உங்கள் நேம் என்ன? இதுவே அந்த வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது தாங்க. ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆலின் கென்சியா. என்ன பண்ணுறீங்க? நான் ஏசி இன்ஜினியரிங். ஓகே சூப்பர், வருங்கால இன்ஜினியரிங் ஒருத்தர் வெயிட் பண்ணலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பரிமள பிரேமகுமாரி. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா? இல்லை இல்லை, ரொம்ப சாஃப்டான டீச்சர். எந்த ஸ்கூலில்? ஐடஸ் கடர்ல. ஐடஸ் கடர்வா? ஐடஸ் கடர்னாவே கொஞ்சம் இதுவாக இருக்கும் சார். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு தான் சார் வாய்ஸ் பளிச்சுன்னு வருது நம்மளுக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜன். ராஜன் சார், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன். கவர்மெண்ட் டீச்சர், ஓகே. எந்த ஸ்கூலில்? பஞ்சாயத்துடன் மிடில் ஸ்கூல் தியார் குப்பம். சூப்பர். டீச்சர் மேடமும் டீச்சர், அவங்க ஸ்கடரில் நீங்கள் கவர்மெண்ட்டில், எப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன்? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்.
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லைங்களா வீட்லேயும் அப்படி தான் மேடம்? மனைவி கிட்ட வந்து 28 வருஷமாக வச்சு கல்யாணம் ஆகிட்டு எந்த வரைக்கும் எந்த விதமாக பிரச்சனை இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு பிரச்சனை இது அப்பத்துக்கு போய் சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்க சார், சொல்லுங்க. நீங்க தான் வரவே மாட்டேன் அப்படி இப்படிங்க. வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. நான் அலெக்சியா. என்ன பண்றீங்க? நான் அசோசியேட் இன்ஜினியரா இருக்கேன் குவால்காம்ல. ஓகே, பெங்களூர்ல. ஓகே, பெங்களூர்ல நீங்க வந்திருக்கீங்க. நேட்டிவ் வெள்ளூரா? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. ஓகே, இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க? பேங்கிள்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு பேங்கிள் வாங்க வந்திருக்கீங்க. இங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? யூஷுவலா எனக்கு ஜோஸ்ல தான் ரொம்ப கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். இன்னைக்கு 50% ஆஃபரும் நல்லா இருக்கு. அவங்களே சொன்னாங்க 50% ஆஃபர்ன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பேங்கிள் வாங்கணும் தான் வந்தோம். ஆனால் அங்கே கஸ்டமர்களுக்கிட்ட வந்து கேட்டு 50% சைக்கூலியில் ஆஃபர் இருக்குது வாங்கிக்கோங்க, அவங்க தான் சொன்னாங்க. அது வரவேற்கத்தக்கது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதுக்குண்டான பர்சன்டேஜ் வாங்கிட்டு போகிறோம்ல. ஆனால் இப்போ இன்றைக்கி அந்த ஆஃபர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதனால் வந்திருக்கவங்களுக்கும் இந்த ஆஃபர் தான். 50% செய்த இடத்துல பிளாட்டினமுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, டைமண்ட்க்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மேடம் சொல்லுங்கள், கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்கான கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க? நெக்லஸ் பிடிச்சிருக்கீங்க, அப்போ பார்த்தா சொல்லுவீங்களோ? மேம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜோஸ் ஆலகாஸில் வந்து இன்னும் வேறு என்ன வந்து புதுசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே புதுசு புதுசாக தான் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கத்தோட கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நல்ல லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, நைஸ், தேங்க்யூங்க. நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, இது மாதிரி நிறைய வந்து ஃபேமிலியில் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இந்த 50% செய்தாரம் ஆஃபரில் உங்களுக்காக நம்ம ஜோஸ் ஆலகாஸில் காத்துருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? டீச்சர். ஓகே ஓகே, லாஸ்ட் டைமும் டீச்சர் தான் பேசணும். ஓகே, எந்த ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணுறேன்? என்ன ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணுறேன்? ஆக்சிலியம் ராஜியன் ப்ரைமரி ஸ்கூலியமில். ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்கம்மா? ஜஸ்ட் ட்ரெயின்லாம் பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள். ஆல்ரெடி நான் கம்பல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. இன்னைக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு நாளைக்கு தாலி பிரித்து கோக்குறாங்க. ஸோ அதனால சில திங்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். கல்யாணம் எத்தனை மாதம் ஆச்சுங்க? 2 weeks தான். 2 weeks. ஓகே, நியூ கப்பிள்ஸ். ஓகே, 5 days தான் ஆகுது. ஓகே, நியூ கப்பிள்ஸ். ஓகே, சூப்பர். அப்புறம் சொல்லுங்கள், எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்ல? அப்போ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன வாங்கி தர போறீங்க நம்ம ஜூஸ் ஹால் காசில் உங்க மனைவிக்கு? என்ன ஜூஸ் வாங்கி? மேடம் பல்காக வந்து ஷாப்பிங் பண்ணிடுங்க. சார் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துடலாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஆஃபர்லாம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? என்ன ஆஃபர் கேள்விப்பட்டீங்க? ஃபிளாட் 50% வந்து சேதாரத்தில் வந்து கோல்டுக்கு உங்களுக்கு 50% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பிளாட்டினமுக்கும் ஆஃபர் இருக்குது, டைமண்ட்க்கும் ஆஃபர் இருக்குது, சில்வருக்கும் ஆஃபர் இருக்குது. சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.